व्योमातिलङ्घिनि विभो प्रलयाम्बुराशौ वेशन्तलेश इव मातुमशक्यमूर्तेः सद्यः समुद्रवसने सरसैरकार्षीः आनन्दसागरमपारम् अपाङ्गपाथैः श्रीभूस्तुति 16वद् पद्यम् स्वामि तन्नुडैय கற்பனா சக்தியினால் இன்னும் ஒரு ஸ்துதி அற்புதமாக பண்ணியிருக்கார். போன பத்தியத்தில் எப்படி அந்த கடலில் எழுப்பப்பட்ட ஓசையானது மிருதங்கம் மாதிரி ஆச்சுன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி பூமி தேவி கடலில் மூழ்கினத்துக்கு என்ன உண்மையான காரணம்னு 14வது பத்தியத்தில் சொன்னார். இப்போ இன்னும் ஒரு அந்த கற்பனையை இன்னும் அதிகமாக பண்ணி ஒரு பத்தியத்தை நமக்கு கொடுத்துருக்கார். எம்பெருமானுக்கு வராக அவதாரத்தை அனுபவிக்கச்சே ஆழ்வார்களெலாம் கூட மானமில்லா பன்றி அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த மானம்னா என்ன அப்படின்னு கேட்டால், பொதுவாக சம்ஸ்கிருதத்தில் மா அப்படின்ற தாத்துக்கு அளத்தல், அப்போ மானம்னா அளவு அப்படின்னு அர்த்தமாகுது. பிரமாணம்னாலும் அளவு, மானம்னா அளவு. இப்போ மானம் இல்லாத பன்றினா முதல் அர்த்தம் என்னதுன்னு கேட்டால், அளவு இல்லாத பன்றி. அளவு இல்லாத பன்றினா எப்படி மத்ஸ்யாவதாரத்தில் வந்தப்போ கூட சிந்தா வந்தார், இப்போ பெருசாகிட்டே போனார். அது மாதிரி இந்த அவதாரத்துலேயும் எம்பெருமான் மிகப்பெரிய பன்றியாக அவதரிச்சிருக்கான். அதனாலேயே உபமானம் என்ன, உபமானம் இல்லாத பன்றி. உபமானம்னா ஒரு ஊமை, ஊமை சொல்ல முடியாத அளவுக்கு அந்த மானத்துக்கு நிறைய விதமாக ஆச்சாரியர்கள் வந்து அர்த்தத்தை காண்பிக்கிறார். இப்போ பிராட்டியோ கடலுக்குள்ளே இருக்கா. இப்போ இவருடைய அளவானது அளக்க முடியாத அளவுக்கு இருந்திருந்ததுன்னா கடலோ சின்னதாக இருக்குது. அப்போ எப்படி அந்த கடலுக்குள்ளே அவர் போயிருப்பார்? அப்போ அந்த கடல் குட்டை மாதிரி ஆயிருக்கும் அவருக்கு. ஏன்னா வாமன அவதாரத்துலையும் அப்படி தான், குட்டியாக வந்தார், திருவிக்கிரமனாக வளர்ந்துட்டே போனார். அப்போ அவருடைய திருவடியானது கதாபுனசங்கர தாங்கன்னு சொல்கிற மாதிரி எல்லா அனைத்து வஸ்துக்கள் மேலேயும் அவர் திருவடியானது பட்டது. அப்போ எல்லாமே பார்த்தோம்னா இன் கம்பேரிசன் டு எம்பெருமான் எல்லாம் குட்டியாக போயிடும். அப்போ இந்த கடலே பிரளய கடல்னு சொல்லியிருக்கார், பிரளய ஜலம்னு சொல்லியிருக்கார். அதுவே ரொம்ப ஒரு குட்டை மாதிரி ஆயிடுத்தான். இப்போ அவருக்கு ஜலம் வேணுமே மூழ்கி இது பண்ணுறதுக்கு. அதுக்காக என்ன பண்ணாலும் பிராட்டி தன்னுடைய கடைக்கன் பார்வையினால் எம்பெருமானை வந்து பார்க்குறாளாம். அந்த கடைக்கன் பார்வைகளே என்ன எடுத்துக்கிட்டால் ஒரு ஆனந்த சாகரத்தை உண்டாக்கித்தான். பொதுவாக சொல்கிறோம் இல்லையா, ஆனந்த கடலில் இருக்கான்னு. அப்போ அதுவே ஒரு ஆனந்த சாகரத்தை உண்டாக்கி எம்பெருமான் மூழ்கி அதில் ஒரு அவன் கழிப்புற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு சுவாமியினுடைய ஒரு அதிசயமான ஒரு கற்பனை. இதில் ரெண்டு சுவாரஸ்யம்னு கேட்டால், சமுத்திர வசனேன்னு சம்போதன பதம் போட்டிருக்கார். பொதுவாக நம்ம தமிழில் சொல்லச்சு கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பூமியை சுற்றி கடல் இருக்குது, சுற்றி இருக்கிறதுனால அதுவே அவளுக்கு ஒரு ஆடை மாதிரி இருக்கான். இன்னும் சில ஸ்தோத்திரங்கள்லாமே இருக்குது. காத்தாலேருந்து நம்ம எழுந்து படுக்கையிலேருந்து காலை பூமியில் வைக்கிறதுக்கு முன்னாடி சமுத்திர வசனே தேவின்னு பத்தியங்கள்லாம் இருக்குது. அப்போ அந்த பதத்தை சுவாமி எங்க உபயோகப்படுத்திருக்கார். சமுத்திர வசனே, சமுத்திர வசனா அப்படிங்கிறது முதல் விபக்தி. சமுத்திர வசனேன்றது சம்போதன், ரமா ரமே மாதிரி. கடலை ஆடையாக கொண்ட பிராட்டியே, பூமி பிராட்டியே. தாத்து வந்து அகார்ஷீஹி டுக்ரிஞ்சி கரணேன்னு தாத்து, நகி நகி ரக்ஷதி டுக்ரிஞ்சி கரணேன்னு ஆதிசங்கர பகவத் பாதல் பஜகோவிந்தர் சொல்லியிருக்கார். டுக்ரிஞ்சி கரணேன்னா கரோத்தின செய்தல். அதனுடைய லுங் லக்காரம், இது ஒரு பாஸ்டன்ஸ், இறந்த காலத்தை குறிக்கிறது. மத்தியம புருஷல துவம் அகார்ஷீஹி, நீ செய்தாய். சமுத்திர வசனே துவம் அகார்ஷீஹி, நீ செய்தாய். துவம்ன்ற பதம் இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். எதை செய்தாய், எதை படைத்தாய்னு கேட்டால், ஆனந்த சாகரம் அகார்ஷிகி, ஆனந்த சமுத்திரத்தை படைத்தாய். அது எப்படிப்பட்ட சமுத்திரம்? இப்போ சமுத்திரம்னா சிலது எல்லையோடு இருக்குது அப்படின்னு கேட்டால், அபாரம், அபாரம்னா பாரம்னா எல்லை, அபாரம்னா எல்லையற்ற எல்லையில்லாத ஒரு ஆனந்த சமுத்திரத்தை படைத்தாய். எப்படி படைத்தாய்? அபாங்க பாதைகி, அபாங்கன திருஷ்டி, கடைக்கன் சொல்வா கடைக்கன் பார்வைன்னு. பார்த்தனா அந்த திருஷ்டி விழருது. இது திருத்தியா பகுவச்சனம், பாத்தைகின்னு சொல்லப்போ அந்த கடைக்கன் பார்வைகளினால்
ஒரு எல்லையற்ற ஆனந்த சாகரத்தை உண்டாக்கினாய்னு. எப்படிப்பட்டவைகள்னா ஜலம் ஒன்மைன்னு கேட்டால் ச ரசைஹின்னு போட்டார். ரசம்ன்ற பதத்துக்கு ஜலம்னு அர்த்தம் உண்டு. ச ரசைஹின்னு சொல்லிச்சு ரசங்களோடு கூடிய பார்வை அது, இல்லாது அன்பு எனப்பட என்று சொல்லக்கூடிய நீர் ஜலத்தை உடைய நிறைந்த. இப்போ சரசைஹி அபாங்க பாத்தைஹி என்று ஒரே திருத்தியா விபக்தி பகுவச்சனம். அன்பு நிறைந்த கடைக்கன் பார்வைகள்னால சேர்த்து அர்த்தம் பண்ணிக்கணும். சம்ஸ்கிருதத்தில் பிரித்து எழுதிச்சு சரசைஹி அபாங்க பாத்தைஹின்னு, ரெண்டுமே விசேஷன் விசேஷமாக இருக்குது, திருத்தியா பகுவச்சனத்தில் இருக்குது. எப்போ சத்யா உடனே, சத்யானா உடனே, அத்தியானா இன்னைக்கு, சத்யானா உடனே. எதற்காக பண்ணனு கேட்டா அப்போ சொல்றார், வியோமாதிலங்கினி பிரளயாம்புராசௌ வேஷந்தலேஷேவ மாத்தும் அசக்கியம் மாத்தும் அசக்கிய மூர்த்தேகே விபோகோ. வியோம அதிலங்கினி, வியோம வியோமனாலே ஆகாஷம், பரமவியோம பாஸ்கரஹான அங்கே சாச்சிருக்கார் மகாவீர வைபவத்தில். வியோமன ஆகாஷம், அதிலங்கினி லங் தாத்து முடியே பார்த்தோம், லங்கனம் பண்ணுறது தாண்டது. இதே பூஸ்துதியில் காந்தஸ்தவேஷன் சொல்லிச்சு ஆக்ஞாதி லங்கனை பார்த்தோம், அதிலங்கனம் பண்ண தாண்டது. அப்போ அதிலங்கினின்றது இந்த இடத்துல சப்தமிய பக்தி ஏகவச்சனம், லங்கின்னு லங்கினின்னு போடுறது சத்தாந்தமாக இருந்து அதனுடைய சப்தமி ஏகவச்சனம். என்ன அர்த்தம் கேட்டால் ஆகாசத்தையும் கடந்து செல்லக்கூடிய அப்படின்னு அர்த்தம். பிரளயாம்பு ராசு, இந்த பிரளய கடல் இருக்கே அம்புனா ஜலம், கட்டாம்பு தான், கட்டாம்புன்னா கிடாம்பி ஆச்சுன்னு சொல்லுவா, கட அம்பு, அம்புனா ஜலம், அம்பு ராஷி, ராஷிகினா குவியல், அதாவது சமுத்திரத்தை குறிக்கிறது. பிரளய அம்பு ராஷோனா பிரளய சமயத்தில் இருக்கக்கூடிய கடல், ராஷவுன்றது சப்தமி ஏக வச்சனம், அதாவது அந்த சமுத்திர கடலில் மாத்தும் அசக்கிய, மாத்தும்னா இதே இந்த மானம்தான் மாத்தும், ரெண்டுத்துக்கு ஒரே இதுதான், மாத்தும்னா அளப்பதற்கு, மாத்தும் இயத்தையா நிரவதியும் நித்தியானுகூலம் சுதகான்னு சதுஷ்லோக்கியில் வரும், மாத்தும்னா அளப்பதற்கு. அசக்கிய மூர்த்தேகே, அசக்கியன்னா முடியாது, சக்கியம்னா முடியும், அசக்கியம்னா முடியாது. அசக்கிய மூர்த்தேகேன்றது ஷஷ்டி விபக்தி ஏக வச்சனம், அளப்பதற்கு இயலாத ஒரு மூர்த்தியை உடைய யார், விபோகோ, விபுகுனா எம்பெருமான், விபோகோன்றது ஷஷ்டி ஏகவச்சனம். எம்பெருமானுக்கு என்னாச்சு, வேஷந்த லேஷே இவ, வேஷந்த, வேஷந்த சப்தத்துக்கு அர்த்தம்னா குட்டைன்னு அர்த்தம், ஒரு குட்டை, லேஷகனா இன்னும் சிறிய குட்டை. அப்போ வேஷந்த லேஷே இவ சந்தினால வேஷந்த லேஷ இவனாக இருக்கு. இப்போ என்ன தாத்பரியம் கேட்டால், ஆகாசத்தையும் கடந்து செல்லக்கூடிய அந்த பிரளய கடல் இருக்கே, பிரளய கால கடல் இருக்கே, அந்த நீர் பெருகின்றிருக்கு, இருந்தாலும் எம்பெருமான் என்ன பண்ணுறான், அதையும் தாண்டி எம்பெருமானுடைய உருவமானது வளர்ந்துட்டுருக்கு, பெரிய உருவமாக இருக்குது. அப்போ அது எப்படி ஆயிடுதுன்னா, வேஷந்த லேஷே இவ சத்தின்னு ஒரு பதத்தை போட்டு, ஏன்னா சத்து சப்தமி, அதாவது வியோமாதிலங்கினி பிரளயாம்புராஷோ வேஷந்த லேஷே இவ சத்தின்னு புரிஞ்சுக்கணும். இது என்ன தாத்பரியம் கேட்டால், அந்த மாதிரி ஆகும்பொழுது கடலை ஆகாசத்தை கடந்து செல்லக்கூடிய அந்த பிரளய கடலானது ஒரு குட்டை மாதிரி ஆகிய பொழுது, ஆகிய பொழுது நீ என்ன பண்ண, சத்யா சரசைஹி அபாங்க பாத்தைஹி அபாரம் ஆனந்த சாகரம் அகார்ஷிஹி, அந்த மாதிரி ஆயின்றுக்கச்சே நீ என்ன பண்ண, உடனே எம்பெருமான கடைக்கன் திருஷ்டியில் பார்த்தப்ப அந்த கடைக்கன் பார்வைகளே, அன்பு மிகுந்த அந்த கடைக்கன் பார்வைகளே அழகான ஒரு ஆனந்த சாகரமாக ஆயிற்று, நீ அதை ஆக்கினாய்னு ஒரு அற்புதமான ஒரு கற்பனை. வியோமாதிலங் சமுத்திரவசனே வியோமாதிலங்கினி பிரளயாம்புராஷோ வேஷந்த லேஷே இவ சதி மாத்தும் அசக்கிய மூர்த்தேகே விபோகோ சத்யா சரசைஹி அபாங்க பாத்தைஹி அபாரம் ஆனந்த சாகரம் அகார்ஷிஹி. சமுத்திரவசனே, கடலை தன்னுடைய ஆடையாக உடைய பௌமி பிராட்டியே, வியோமாதிலங்கினி ஆகாசத்தையும் கடந்து செல்லக்கூடிய பிரளயாம்புராஷோ பிரளயக்கால அந்த கடல் இருக்கே, அது வேஷந்த லேஷே இவ சதி, அது சிறு குட்டையை போல் ஆயிடுத்து. ஏன் ஆயிடுத்துனா பின்னாடி சொல்ல போகிறார், மாத்தும் அசக்கிய மூர்த்தேகே விபோகோ, எம்பெருமானுடைய அளக்க முடியாத அந்த திருவுருவம்
விபோகோன்றது எம்பெருமானுடைய, அது அவனுக்குன்னு அர்த்தமாக இருக்குது. அதாவது அவனுடைய இக்கு ஷஷ்டி பக்திக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. ராமசியன்னு சொல்லிச்சு ராமனுடைய, இன்னொன்று ராமனுக்குன்ற அர்த்தமும் வரும். அது அப்போ அவனுக்கு அப்படி ஆன ஆகும்பொழுது சத்யா உடனே சரசைஹி அபாங்க பாத்தைஹி, உன்னுடைய ரசம் மிக்க அந்த கடைக்கன் பார்வைகளினால் அபாரம் ஆனந்த சாகரம், ஒரு எல்லையில்லாத ஒரு ஆனந்த கடலை, அகார்ஷிஹி துவம் அகார்ஷிஹி, நீ படைத்தான்னு தாத்பரியமாகுது. இதுதான் இந்த 16வது பத்தியத்துக்கு அர்த்தமாகுது.